ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான், ஒரு பெரியவர் என்ன பண்றாருனா ரெண்டு பசங்களை வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. மாட்டு வண்டியில போறாங்க. இந்த வண்டியில ஏறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? வண்டியில ஏறணும்னே ரெண்டு பேரும் அமைதியா இருக்கணும், துணத்தனத்தான பசங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப விளையாட்டுத்தனமா குடும்பத்தனமா இருப்பாங்க. அதனால அவர் வந்து சொல்றாரு, வண்டியில போயிட்டு இருப்பாங்கன்னா அவர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கமண்டலம் வச்சிருக்காரு. அந்த கமண்டலம் என்ன ஆகுதுன்னா போற வழியில விழுந்துருது. அந்த அந்த பாத்திரம் விழுந்தத அந்த ரெண்டு பசங்க பாக்குறாங்க, எதுவுமே சொல்லுங்க. கொஞ்ச நேரத்து தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா அந்த கமண்டலத்தை காணோம். எங்கடா இந்த இது கமண்டலத்தை காணோம் அப்படின்னு பார்த்தா, நீங்க தானே எதுவும் பேசக்கூடாதுன்னு நடப்பாவீங்களா, இனிமேல வண்டியில இருந்து எது உளுந்தாலும் எங்கிட்ட எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச தூரம் போனே மாடு என்ன பண்ணுது, சாணி போடுது. அந்த சாணி கேஷ் பண்ணிட்டு இந்த அக்கம் போய் கொடுக்குறாரு. என்னடா இவங்க என்ன என்ன சொன்னாலும் தப்பு தப்பா செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து எல்லாம் எழுதுறாரு, எது அதெல்லாம் எடுக்கணும், எது அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு வழியா வந்து அவங்களை படாத பாடு படுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கர நகைச்சுவை உணர்வு இருக்கிற பசங்க எல்லாம் எழுதிக்கிறாங்க. ஒருத்த வந்து சொல்றான், ஒருத்த முட்டாள்னா இன்னொருத்தன் அடி முட்டாள், அந்த அளவுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. எழுதுறோடனே போறவள ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து வண்டி கொட சாஞ்சிருது, எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. லிஸ்ட்டை மட்டும் காப்பாத்திக்கிறாங்க. ஏய், எது மிஸ் ஆகணும் இது மிஸ் ஆகக்கூடாது, ஏன்னா இதுதான் எதுல விழுந்திருக்குன்னு சொல்லி எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஏய், என்ன தூக்கி விடுங்கடா, நான் பள்ளத்துல இருக்கேன்டா அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்க வந்து உங்க பேர் எழுதவே இல்லை, வண்டியில இருந்து எது விழுந்தாலும் எடுக்கணும்னு சொன்னீங்க, ஆனா உங்க பேர் எழுதவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றது, இந்த மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலும், இந்த மாதிரி தவறான நபர்களோட நம்ம பயணிச்சு கொடசாஞ்சு பல முறை நம்ம கொடசாஞ்சிருக்கோம். இந்த ஒண்ணு இந்த அனுபவம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நகைச்சுவைக்காக தான் வந்து போட்டது. சோ எல்லாருமே இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன உளைச்சல் இந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் சின்ன ஒரு காணொலி. எல்லாருக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.